வணக்கம் பாலியோ ஓபோஸ் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பண்ண போறது கீரை பொரியல் ஒரு கீரை பொரியல் பண்ண போறோம் ஒரு டீஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் போட்டுறேன் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சரியா 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் போடுங்க அதுக்கு மேல வேண்டாம் இதுல வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசான இருக்கணும் ஒரு லேயரா போட்டுருங்க அடுத்து கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரை நீங்க கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான் அத போடுறேன் ஒரு கட்டு கீரை பாருங்க நம்ம ஒரு கட்டு கீரை முழுசா போட்டோம் நல்லா கம்ப்ளீட்டா இருக்குது இது एक्चुअली கொஞ்சம் நேரத்துல உள்ள போய்டும் அதனால நீங்க ஃபுல்லா இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் உப்பு கால் தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூட உப்பு போடுங்க அதுக்கு மேல வேண்டாம் நீங்க சமையலுக்கு அப்புறம் நீங்க பத்தலனா அப்புறம் போட்டுக்கலாம் ஏனா கீரை அப்படிங்கறது ஒரு உப்பு தன்மையோட தான் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய மேஜிக் பாட்டை சரியா மூடணும் சரியா மூடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்க்கு வரும்போது எனக்கு விசிலே வரல அப்படிங்கறாங்க மேஜிக் பாட்டை நீங்க ஒழுங்கா மூடல கேஸ்கெட் சரியா போடல அப்படினா விசில் வராது சைடுல லீக் ஆயிட்டிருக்கும் அது நமக்கு தெரியாது சோ சரியா மூடுங்க மூடிட்டு விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்ல ரெண்டு விசில் இந்த இன்டக்ஷன் இந்த மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸ்க்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு அதனால ரெண்டு விசில் நீங்க கேஸ்ல வச்சிருந்தீங்கனாலும் ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்ல பண்ணுங்க 3 லிட்டர் மேஜிக் பாட்ல இது பண்ணலாம் அதுலயும் 3 லிட்டர் மேஜிக் பாட்ல பண்ணீங்கனாலும் ரெண்டு விசில் தான் கணக்கு சோ ரெண்டு விசில் ஆகட்டும் ரெண்டாவது விசில்ல அடுத்த process பார்க்கலாம் பாருங்க நண்பர்களே நம்ம ரெண்டு விசில் வச்சிருந்தோம் ரெண்டாவது விசில் வந்திருச்சு சோ நான் இப்போ இன்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் இமிடியேட்டா ரிலீஸ் பண்றேன் பிரஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்தா கீரை அருமையா रे टेबल स्पून इलाना कल कपाय तुवल सेतको टेस्ट नल्ला नम्म रेडीमेडा से तालिप्पू रेडीमेडा रेडीमेडा फ्रेशा पड़ी फ्रेशा पोट्टुकोंगा तालिप्पुल कडुगु जीरकम सिरप्पु मिळगाय इदु मूडु दान पोट्टुकोम कडुगु कोंजमा दान पोट्टुकोम जीरकम सिरप्पु मिळगाय இது போட்டுட்டு நல்லா mix பண்ணுங்க. சோ நம்மளுடைய கீரை பொரியல் தயாரா இருக்கும். தேங்காய் நிறைய போடணும்னா கூட நீங்க நிறைய போட்டுக்கலாம். சோ ஒரு அருமையான கீரை பொரியல் 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு எல்லாமே தயாரா இருக்கு. சோ இது பாலியோல இருக்கிற அனைவருக்கும் ஒரு அருமையான உணவு நல்ல கிரஞ்சியா இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கீரை பொரியல் இது வெஜ் பாலியோல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரெகுலர் ஃபுட்டாவே கூட இருக்கலாம் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி